கச்சத்தீவு தமிழகத்தின் பூர்வீக சொத்து. அதாவது அது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களின் பாரம்பரிய சொத்து. அது பசுமை நிறத்தில் தெரிந்ததால் அதை பச்சை தீவு என்று சொல்லி காலப்போக்கில் அப்பச்சை தீவு கச்சத்தீவு ஆகியது. கச்சம் என்றால் ஆமை, அதனாலும் இதற்கு கச்சத்தீவு என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்பது சில தமிழ் அறிஞர்களின் கருத்து. அன்றைய ஜனசங்க உறுப்பினர் வாஜ்பாய் கச்சத்தீவின் பழைய பெயர் வாலித்தீவு என்று கூறினார். அது வாலி மதம் நடந்த இடம் என்று அவர் குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது. இப்படி பலவிதமான விளக்கங்கள் உள்ளன. ராமேஸ்வரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குட்டித்தீவு இது. இதன் பரப்பளவு 285 ஏக்கர். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமது தஞ்சை பெரிய கோவில் 44 ஏக்கர். அதைவிட சுமார் 6 மடங்கு பெரியது இத்தீவு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் 14 ஏக்கர் பரப்பளவில்தான் உள்ளது. இவற்றோடு ஒப்பிட்டால் கச்சத்தீவு ஒரு கணிசமான பரப்பளவுள்ள தீவுதான். சென்னை மாகாண கவர்னராக இருந்த சர் ராபர்ட் பாக் பெயரை நினைவு கூறும் வகையில் கச்சத்தீவு பகுதிக்கு பாக் நீரிணை என பெயரிடப்பட்டது. கச்சத்தீவை சுற்றிலும் மீன்வளம் அதிகம். இப்பொழுது அப்பகுதியில் அதிகமாக மணல் சேர்ந்து வருகிறது. அதனால் கச்சத்தீவு பகுதியின் ஆழமும் குறைந்து வருகிறது. முன்பு 10 மீட்டராக இருந்த ஆழம் இப்பொழுது 4 மீட்டராகிவிட்டது. காலப்போக்கில் இது இன்னும் குறையுமானால் ராமேஸ்வரத்திலிருந்து கச்சத்தீவுக்கு நடந்தே போய்விடலாம். நம்மை போலவே இலங்கையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாக இருந்த நாடு. அங்கு குடியேறிந்த ஆங்கில பிரபுக்கள் அங்கிருந்த மலைப்பகுதிகளில் இங்கிலாந்துக்கு தேவையான தேயிலை பயிரை உற்பத்தி செய்ய திட்டமிட்டார்கள். இலங்கையின் வடக்கு பகுதியான மலைப்பிரதேசங்களில் ஆங்கிலேயர்கள் தேயிலை தோட்டங்களை அமைத்தார்கள். அவற்றில் வேலை செய்ய தமிழ்நாட்டிலிருந்து கூலி தொழிலாளர்களை படகுகளில் ஏற்றி சென்றனர். இப்படிதான் இலங்கை மலையப் பகுதி தேயிலை தோட்டங்களாக மாறின. இலங்கை சுதந்திரம் பெறும் வரை இலங்கையில் யாழ் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கோடு இருந்தார்கள். இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு சிங்களர்கள் விழிப்புணர்வு பெற்றனர். சிங்களர்களின் மக்கள் தொகை இலங்கையில் 1,05,00,000. யாழ் தமிழர்களின் மக்கள் தொகை 35,00,000. இவர்களில் இஸ்லாமியர்களும் உள்ளனர். பெரும்பான்மையாக இருந்த சிங்களர்கள் சிறுபான்மை தமிழர்களை ஒதுக்கத் தொடங்கினர். தமிழ்மொழி இலங்கையில் ஆட்சி மொழி நிலையிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. தமிழர்களின் கோவில்கள் பல சிங்களர்களால் இடிக்கப்பட்டன. வேலை வாய்ப்புகள் சிங்களர்களுக்கே அதிகம் கிடைத்தது. கல்விக் கூடங்களில் கூட தமிழர்களுக்கு இடம் கிடைப்பது சிரமமானது. சிங்களர்கள் மதத்தால் பௌத்தர்கள், தமிழர்கள் மதத்தால் சைவ இந்துக்கள், இனத்தாலும் மதத்தாலும் இரு வேறாகிவிட்ட இவர்களை இணைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருந்தன. இந்தியாவில் நேருஜியின் மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியின் ஆட்சி 2 ஆண்டுகள் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டார நாயக்காவுடன் சாஸ்திரி செய்து கொண்ட ஒப்பந்தப்படி 975,000 மலையக தமிழர்கள் இருந்தார்கள். அவர்களில் 500,000 மேற்பட்ட தமிழர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டுமென்று கோரிக்கை வைக்கப்பட்டது. 300,000 மலையக தமிழர்களை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்தது. அத்தமிழர்களுக்கு மட்டுமே குடியுரிமை தரப்பட்டது. மீதமுள்ள 1,100,000 மேற்பட்ட தமிழர்கள் நாடற்றவர்களாக நீடிக்கும் நிலை உருவானது. இந்த நிலையில்தான் 1974 இலங்கை பிரதமர் சிறிமாவோ இந்திராகாந்தி ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமானது. இலங்கைக்கு சென்ற அன்றைய பிரதமர் இந்திராகாந்தி பண்டார நாயக்காவிடம் பாகிஸ்தான் இலங்கையில் விமானத்தளம் அமைப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று வேண்டுகோள் வைத்தார். அதற்கு கச்சத்தீவை இலங்கைக்கு இந்தியா தருமானால் பாகிஸ்தானை விமானத்தளம் அமைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று பண்டார நாயக்கா கூறினார். அதனால் கச்சத்தீவு இலங்கைக்கு தரப்பட்டதாக பிரதமர் இந்திராகாந்தி குறிப்பிட்டார். கச்சத்தீவு தமிழகத்திற்கு சொந்தமாக இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காகவே அது இலங்கைக்கு தரப்பட்டதாக கூறினார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது மிகப்பெரிய தவறு என்று தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவருமே கவலையோடு அன்றைக்கு பேசியது உண்மை. இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களோ உண்ணாவிரத போராட்டங்களோ கண்டன ஊர்வலங்களோ கடை அடைப்புகளோ பதவி விலகல்களோ எதுவுமே அன்றைக்கு தமிழ்நாட்டு தலைநகரான சென்னையில் நடைபெறவில்லை என்பதும் நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து தங்கள் எதிர்ப்பை மத்திய அரசுக்கு காட்டினார்கள் என்பதும் உண்மை. அந்த அழுத்தம் மத்திய அரசுக்கு எந்த நெருக்கடியையும் தரவில்லை. அநேகமாக மத்திய அரசும் மாநில அரசும் கச்சத்தீவை மறந்துவிட்டதாகவே ஆனது என்று சொன்னால் தவறில்லை. கச்சத்தீவு தமிழ்நாட்டின் பாரம்பரிய சொத்து. கிபி 1605 மதுரை திருமலை நாயக்க மன்னர்களால் சேதுபதி அரசருக்கு அளிக்கப்பட்ட நிலப்பகுதி அது. கச்சத்தீவு மட்டுமல்ல, பக்கத்தில் உள்ள
குத்தக்கால் தீவு, மண்ணளித்தீவு, குருடித்தீவு, நடுத்தீவு, பள்ளித்தீவு மற்றும் 69 கடற்கரை கிராமங்களும் ராமேஸ்வரம் தலைநகரமும் சேதுபதி மன்னருக்கு தரப்பட்டன. ராமேஸ்வரம் கோவில் வழிபாட்டுக்கு தேவையான மலர்கள் கச்சத்தீவு நந்தவனத்தில் இருந்துதான் வந்தன. கச்சத்தீவை சுற்றிலும் அன்றைக்கு மீன்பிடி தொழிலை விட சங்குகளை எடுக்கும் தொழில்தான் சிறப்பாக நடந்து வந்தது. விக்டோரியா மகாராணி தனது பிரகடனத்தில் கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியதாகவே குறிப்பிட்டிருந்தார் என்பதை இலங்கை அமைச்சரவை செயலாளர் பிபி பியாரிஸின் கடிதத்திலேயே காணலாம். இலங்கை வெளியிட்டுள்ள தேசப்படத்தில் கச்சத்தீவு என்ற நிலப்பகுதியே இல்லை. ஆனால் இந்திய தேசப்படத்தில் நமது பகுதியாக 1974 வரை கச்சத்தீவு இருந்தது. இந்திய நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியையும் அந்நிய நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்க முடியாது. ஒரு மாநிலத்தின் பரப்பளவை மத்திய அரசு குறைக்கலாம் கூட்டலாம், ஆனால் ஒரு தேசத்தின் பரப்பளவை குறைக்க அல்லது கூட்ட மத்திய அரசுக்கு உரிமை இல்லை. கச்சத்தீவை தாரை வார்த்த காரணத்தால் இந்திய தேச பரப்பளவு குறைந்துவிட்டது என்பதை மறுக்க முடியாது. 1991 ஆகஸ்ட் 15 சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றிய அன்றைய தமிழக முதல்வர் ஜெ ஜெயலலிதா 1974 இலங்கைக்கு அநீதியாக வழங்கப்பட்ட கச்சத்தீவை திரும்பப் பெற இந்த நாளில் உறுதி பூணுவோம். இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் அதற்காக போராடவும் தயாராகவும் என்று வீரமுழக்கம் செய்தது நினைவு கூறத்தக்கது. அதன் பிறகு இந்த ஆண்டு ராமநாதபுரத்தில் நடந்த மீனவர் மாநாட்டில் உரையாற்றிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்டால்தான் தமிழக மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க முடியும் என்றுதான் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை குறிப்பிட்டார். இம்மாதம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று குறிப்பிட்டதை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. இலங்கை கடல்படை தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி அவர்களை கைது செய்வதும் சிறை வைப்பதும் சித்திரவதை செய்வதும் வழக்கமான நடவடிக்கைகளாக நீண்டு வருகிறது என்பதையும் பிரதமர் தனது உரையில் நினைவு கூர்ந்தார். சென்ற வருடம் இலங்கைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கு இந்தியா சார்பில் கட்டப்பட்டுள்ள 50,000 வீடுகளை யாழ்ப்பாண தமிழர்களுக்கு அர்ப்பணித்தார். அத்துடன் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பிரதமர் கூறிய பொழுது தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்ததாகவே கருதப்பட்டது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது வெறும் ஒப்பந்தம் மட்டுமே தவிர நாடாளுமன்றத்தில் சட்டமியற்றி அது வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டதும் தமிழக மீனவர்களுக்கு தைரியத்தை கொடுத்துள்ளது. தமிழக முதல்வர் அது சட்டமல்ல, வெறும் ஒப்பந்தம் என்கிறார். பாரத பிரதமர் கச்சத்தீவை மீட்க குரல் கொடுத்திருக்கிறார். இத்தருணமோ இலங்கை பொருளாதார ரீதியில் பிற நாடுகளின் உதவிக்காக காத்து கொண்டிருக்கிற பரிதாபகரமான தேசமாகிவிட்டது.